சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்கள், மேடை நிறைந்திருக்கிற அத்துணை தலைவர்களையும் என் அன்பால் வணங்குகிறேன். பெயர் சொல்லி முடிக்க ஆசை இருந்தாலும் நேரம் கருதி என் அன்பை பெற்றுக்கொள்வதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது என்று கருதி என் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். நிறைந்த நண்பர்கள், திறன கூடியிருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். இன்று ஒரு மனதுக்கு இனிய நாள், மிகச்சிறந்த நாள். ஒரு வேட்பாளனாக அல்ல, மதுரையைச் சேர்ந்த ஒரு குடிமகனாக. ஏனென்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 15 லட்சம் மதுரையின் வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் இருந்த கனவு இன்றைக்கு எங்களது அணியின் தேர்தல் அறிக்கையாக வந்திருக்கிறது. உண்மையில் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டிய, மகிழ வேண்டிய ஒன்று. இதை போன்ற திட்டம் கடந்த பல ஆண்டுகளாக மதுரைக்கு இல்லை. எங்களது முதல் அடியே மதுரை மக்களின் கனவை நிறைவேற்றுகிற ஒரு திட்டத்தோடு நாங்கள் உங்களிடம் வருகிறோம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, ஒரு வேட்பாளனாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், நான் என்ன செய்வேன், எப்படி நடந்து கொள்வேன், எப்படி மதுரைக்கு குரல் கொடுப்பேன் என்பதற்கு எங்களிடம் இருக்கிற ஒரே சான்று எங்கள் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தோழர் மோகன் அவர்களின் வழிவகுத்து நான் நடந்து கொள்வேன். 10 ஆண்டு காலம் அரசியல் எதிரிகள் கூட கை நீட்டி விரல் சுட்டி கரைபடியாத எங்கள் தங்கத்தினுடைய நிழலிலே நான் நடந்து கொள்வேன். எதிர்கட்சி கூட்டணி எதிரணியிலே இருந்தால் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் மோகனின் அழைப்பு வந்தால் எப்பொழுதும் அந்த அழைப்பை மீண்டும் கேட்டு அதற்குரிய பணியை செய்வார். ஏனென்றால் மோகனும் கம்யூனிஸ்டுகளும் ஒருபோதும் தங்களுக்காக கேட்க மாட்டார்கள், மக்களுக்காக கேட்பார்கள், வாக்களித்த வாக்காளர்களுக்காக கேட்பார்கள். எங்கள் அன்பு தலைவர் போன மோகனின் வழிபட்டு மதுரையின் உயர்வுக்கும் மதுரையின் பெருமைக்கும் மதுரையின் மீட்சிக்கும் நான் பாடுபடுவேன் என்று வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொண்டு எனக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம், நண்பர்கள்.